தமிழகத்தில் வந்து வலுவான கூட்டணி இருக்குது, அதனால் திமுக வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாங்க, மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றத இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. ஆனால் மத்திய தேர்தலில் பார்க்கும்போது, தேசிய அளவில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு வந்து இடங்கள் வந்து குறைவாக இருக்கும், பாஜகவே மறுபடியும் தனித்தே 304 இடங்களில் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. தமிழகத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஆனால் தேசிய அளவில் சாதகமாக இல்லை. இது காங்கிரஸ் வந்து எப்படி இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாங்க? இந்த கருத்து கணிப்பை நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால், தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது, கேரளத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது, தெலுங்கானாவிலும் இப்போதுதான் ஆட்சி அமைத்தாலும் கண்டிப்பாக அங்கு தெலுங்கானாவிலும் வெற்றி பெற போகிறோம். கர்நாடகாவில் இவர்கள் சொல்வது போல் அல்ல, கர்நாடகாவில் இப்போதுதான் ஆட்சி பெற்றுள்ளும் எங்களோட ஆட்சி பெரும்பான்மை பெற்று பலமாக உள்ளது, அங்கும் கண்டிப்பாக பெருமளவிற்கு வெற்றி பெற போகிறோம். அது போலவே நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் ஆந்திராவிலும் YS ஷர்மிளாவின் அலை பெரிய அளவுக்கு வீசி கொண்டிருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு கீழ்முகம் தான், அதனால் கண்டிப்பாக ஆந்திராவிலும் பெருமளவு வெற்றி பெற போகிறோம். நீங்க ஓவராலா ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் லட்சத்தீப், அந்தமான், இந்த மாதிரி எல்லா சதர்ன் டெரிட்டரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியா அலையன்ஸ் பெரிய அளவில் வெற்றி பெற போகிறது. அதுக்கடுத்ததுல வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா தீதியோட எங்களோட கூட்டணி இருக்கு, கண்டிப்பா திரிணாமுல் காங்கிரஸ் அங்க பெரும் வெற்றி பெறும். யூபி வந்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ்க்கு பெரும் வரவேற்பு இருக்கிறது, யோகி ஆதித்யநாத் அவர்களின் கவர்மெண்ட் மேல பெரிய பெரிய அதிருப்தி மக்களுக்கு இருக்கிறது, இந்துக்களுக்கே அங்க பெரும் அதிருப்தி இருக்கிறது. அங்க காங்கிரஸ் என்னும் போதுதான் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே ஒழிய, அகிலேஷ் யாதவை முன்னிறுத்தி எலெக்ஷனை வந்து நாங்க தேர்தலை அங்கு சந்திக்கும் போது அங்கேயும் கண்டிப்பாக ஒரு 50-50, அவர்கள் 50% என்றால் எங்களோட கூட்டணியும் 50% எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கு அதிகமாக உள்ளது. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 10 MPக்கள் எங்களோட சிட்டிங் MPக்களே இருக்கிறார்கள், அங்கே எங்களோட கூட்டணியில் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கிறது, டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கிறது. இப்படி நீங்க சுத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அலையன்ஸ்கே ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது குழந்தைய கேட்டீங்கன்னா கூட சொல்லிடும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ வச்சு. ஸோ இவர்கள் எந்த கருத்து கணிப்பில் எந்த உலகத்தில் இருந்து எப்படி பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. நான் உங்க முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைக்கிறேன், நீங்களே அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்தியா அலையன்ஸ்க்கு ஒரு வின் வின் சிச்சுவேஷன்ல ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும், பட் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் 2024 என்பதுதான் நிதர்சனம் உண்மை. மோடி அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் யாரும் இல்லாத போது கர்ஜித்துள்ளார், பெரும் பொய்யை வந்து அவர் அங்க சொல்லியுள்ளார். நாங்க வந்து டெமோக்ரஸிக்கே நாங்க வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படிங்கிறார். டெமோக்ரஸிக்கு அவர் எடுத்துக்காட்டா இல்லையா அப்படிங்கிறது இப்ப ரீசண்டா 4 நாளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் சண்டிகர் எலெக்ஷன்ல நடந்தது, எந்த அளவிற்கு டெமோக்ரஸிக்கு ஒரு இழிவு இந்த ஜனநாயகத்திற்கு இந்த பாஜக அரசில் அப்படிங்கறத சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் மிக அழகாக சுட்டி காட்டியுள்ளார். த சுப்ரீம் கோர்ட் இஸ் வாட்சிங் ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியுள்ளார். இதற்கு முன்னாடி எந்த உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் உபயோகப்படுத்தாத ஒரு கடுமையான சொல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான ஒரு சொல்லை வந்து உதிர்த்திருக்கிறார் என்றால் நம்ம எந்த அளவுக்கு ஜனநாயகத்தில் நம்ம நாடு பாஜக அரசின் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு பெரிய உதாரணம். அது போலவே மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் நின்று என்ன வேணும்னா போய் பேசிடலாம் அப்படின்ட்டு ஒரு போய் பேசிட்டே இருக்க முடியாது. இந்தியாலேயே பெண்கள் வந்து எங்களோட ஆட்சியில தான் சேஃபா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. மணிப்பூர்ல நடந்த விஷயத்தை மறந்து விட்டு பேசுகிறாரா? இப்போதுதான் பாராளுமன்றத்தில் திறக்கும் போது நமது ஒலிம்பிக் பட்டம் பெற்ற பைல்வான் பெண்களின் போராட்டத்தை மறந்து விட்டு சொல்கிறாரா, இல்ல ஹாத்ரஸை மறந்து விட்டாரா, இல்ல லக்கிம்பூரை மறந்து விட்டாரா, இல்ல நமது GST அதல பாதாளத்தில் நோக்கி சென்று கொண்டிருப்பதை மறந்து விட்டாரா, இல்ல பிரிவினைவாதத்திற்கு இந்தியாதான் எடுத்துக்காட்டு என்று உலக நாடுகள் நம்மை சாடுவதை மறந்து விட்டாரா, இல்ல ஜோ பைடனின் அரசு இவர்கள் வெள்ளை மாளிகைக்கு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் சென்ற போது உங்கள் நாட்டில் சிறுபான்மையினரும் பட்டியலினத்தவரும் சார்ந்தவரும் கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறாரா என்று இவரை நேராக பார்த்து கேட்ட கேள்வியை மறந்து விட்டாரா, இல்ல பாலஸ்தீன இஸ்ரேல் விஷயத்தில் அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்காததை மறந்து விட்டு பேசுகிறாரா, இல்ல சைனாவிற்கு நம்மை ஆக்கிரமிப்பதற்கு திறந்து வழிவிட்டு விட்டு அதை பாராமுகமாக இருப்பதை மறந்து விட்டு பேசுகிறாரா? அவர் வேண்டும் என்றாலும் மறக்கலாம், ஆனால் இந்த நாட்டில்
நமது நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களுக்கு இவர் அளித்த பேரநீதி அக்னிவீர் ஸ்கீம், அதை அவர் மறந்திருக்கலாம். ஆனா நாட்டு மக்கள் கண்டிப்பாக இதை எதையும் மறக்க போவதில்லை. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்தியா கூட்டணி சார்பாக இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் விஷயத்துல நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வச்சோம், நீங்க வந்து நாங்க ஓட்டு போடுறத நீங்க பேலட் பேப்பரா கொண்டு வர வேண்டாம். போடக்கூடிய ஓட்டுகளை விவிபிபிஏடி ஒருத்தர் போடுறாங்க, அந்த ஓட்டு அந்த விவிபிஏடி சிஸ்டம் மூலயமா அதை பிரிண்ட் எடுத்து அதுல வந்து அவர்கள் போட்ட சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறார்களா அப்படின்ட்டு அவங்களை பார்க்க அனுமதித்து அதை மறுபடியும் மடித்து பேலட் பாக்ஸ்லயே போட்டு விட்டு இந்த ஓட்டு போட்ட கவுண்டும் இதுவும் டேலி ஆக வேண்டும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சோம். அதுக்கு மறுநாள் வித்தவுட் எனி கன்சர்ன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட செலெக்ஷன் பேனல்ல இருந்து நீக்கி விடுகிறார்கள் இந்த அரசு. பயப்படுறீங்களா நீங்க? எலெக்ஷனை எலெக்ஷனா பேசுங்க, ஃபேஸ் பண்ணுங்க. தைரியம் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் தான் கர்ஜிக்கிறீர்களே, நாங்கள் தான் பெரும்பான்மை, நாங்கள் தான் அப்படின்னுட்டு அப்போ நீங்க Why don't you face the election? நீங்க பார்லிமெண்ட்ல வந்து பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க? யாரும் இல்லாத டைம் பார்த்து 17th லோக்சபா இன்னையோட லாஸ்ட் நாள் கடைசியா அந்த லஞ்ச் பிரேக்குக்கு ஜஸ்ட் அப்புறமா நீங்க பார்த்து வந்து பேசுறீங்க. 10 ஆண்டு காலங்கள்ல நீங்க 4 தரம் கூட இந்த நாட்டின் 4வது தூணான எங்களோட நமது பத்திரிகையாளர்களை நீங்கள் சந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை, நிதர்சன உண்மை. அது உங்களுடைய அமைச்சர்கள் சிஏவை கொண்டு சிறுபான்மையினரை மிரட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஜெயராம் என்று சொல்லவில்லை என்றால் மக்கள் இங்கு துன்பறுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ராமராஜ்யத்தை பத்தியும் ராமரை பத்தியும் இந்திய திருநாட்டில் நமது தந்தை தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களை விட வேறு யார் அதிகமாக பேசியிருக்க முடியும்? தனது கடைசி மூச்சு வரை கூட அவர் ஹே ராம் என்று இந்த மண்ணில் சரிந்தவர். அவரை தனது பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கி எடுத்து 3 வாட்டி நெஞ்சை நோக்கி வயிற்றை நோக்கி சுட்ட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி கோட்ஸே போல் காங்கிரஸ் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஜெயராம் ஹேராம் வேறு, காந்தி சொல்லக்கூடிய ஜெயராம் ஹேராம் அதுல வந்து ஒரு யூபிஏ பத்தி பேசும்போது இப்ப இன்னும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பன்முகத்தன்மையை பாதுகாக்க கூடிய அந்த ஜெயராம், அந்த ஸ்ரீராம், அந்த ராமராஜ்யத்தில் இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தோம். இஸ்லாமியர்கள் இப்ப ஜெயராம் இருக்கட்டும், ஜெயந்த் சிங் வந்து இப்போ இந்தியா கூட்டணியில இப்ப யூபில ஜெயந்த் சிங் இந்தியா கூட்டணியில இருந்து திருவள்ளுவர் தமிழ் பெட்டகத்தின் சாவி, அவர் வந்து காவி சாயம் பூசியவர் கிடையாது. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நீங்கள் திருப்பி திருப்பி குறிப்பிட்டு நீங்கள் எத்தனை தரம் தமிழகத்தில் சுத்தி சுத்தி வளம் வந்தாலும் தமிழர்கள் உங்களை புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். இது ஜெயந்த் சிங் வந்து இப்ப வந்து அணி மாறிட்டாரு. இது வந்து ஏற்கனவே யூபியில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து 80 இடங்களில் 70 இடங்களில் வந்து பாஜக ஜெயிச்சிருவாங்கன்னு இருந்துச்சு. இந்த 10 இடங்கள் வந்து குறைவாக இருந்தது போக இப்போ இங்கிருந்து ஜெயந்த் சிங்கையும் அங்கே அழைச்சிக்கிட்டாங்களோ? அவங்க யார வேணாலும் அழைச்சிக்கிட்டோங்க. போன வாட்டி சிவசேனா அவங்களோட இருந்தாங்க, அகாலிதள் அவங்களோட இருந்தாங்க, அஇஅதிமுக அவங்களோட இருந்தாங்க, இப்ப இருக்காங்களா? இவர் எனக்கு முன்னாடி பேசின நண்பர் சொல்றாரு, கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அப்படிங்கறதுனால மாண்புமிகு முதல்வர் முதல்வர் ஆகிவிட்டாருன்னு. அமித்ஷாவோட மகன் தானே ஜெய்ஷா இல்லையா? அதுதான், அது ஒரு தகுதியா? ஸ்டாலின் அவர்கள் மாணவர் பருவத்தில் இருந்தே எந்த அளவிற்கு இயக்கத்திற்காகவும் தமிழகத்திற்காகவும் உழைத்தவர், தனது உடல்நிலை சரியில்லாத போது கூட எந்த அளவுக்கு தன்னை சிறத்தியாக அவர் வந்து களப்பணியாற்றியவர் என்பதை நீங்கள் ஒவ்வொரு தமிழனையும் கேட்டாலும் தெரியும். உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஏன்னா நீங்கள் ஜெய்ஷா அமித்ஷா மோகத்தில் இருக்கலாம், உங்களுக்கு வேண்டும் என்றாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அநாகரிகமான சொற்களை நீங்கள் வந்து உபயோகிக்க கூடாது. அப்படி நாங்கள் லெகசி வாரிசு அரசியல் பட்டியலை நாங்கள் எடுத்து விட வேண்டும் என்றால் அப்ப அப்படியே நாங்க எடுத்துட்டே போலாம். ராஜ்நாத்தோட மகன், அந்த மகன், இந்த மகன் அப்படின்ட்டு நாங்க வாரிசு அரசியலை வாசிக்க ஆரம்பித்தோம் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். அதனால ஒரு இயக்கப்பற்றோடு இயக்கத்தில் இருந்து அடிமட்ட லெவல்ல இருந்து ராஷ்டிரிய லோக் தளம் போனதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க? ராஷ்டிரிய லோக் தளம் இப்ப வந்து இந்தியா கூட்டணியில இருந்து வெளியே போய் என்டிஏல சேர்ந்ததுல எந்த பிரச்சனையும் இல்லையா? இது ஒரு தோல்வி முகமா இருக்காதா? ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்து சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் தனியா போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அவங்களுக்கு என்டிஏ கூட்டணி வந்து பேசுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மம்தா பூபேஷ் போயிட்டாங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால் போயிட்டாங்களா, அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு சீட் ஷேரிங்ல அவர்கள் அதிகப்படியாக சீட் வாங்குறதுக்கு அவங்க பார்கெனிங் எல்லாம் பண்ணுவாங்க.
பட் எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு தலைவருக்கும் மாநிலத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் தெரியும், காங்கிரசுடன் சேர்ந்து பாஜகவை நாம் எதிர்த்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். இது வந்து காங்கிரஸ்க்கான ஒரு பரீட்சை கிடையாது, இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு பரீட்சை, ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்கான பரீட்சை. அவர்களுக்கும் தான் பிரச்சனை, அவர்கள் அமைச்சர் வகைகளுக்கும் தான் பிரச்சனை, அவர்களுடைய நாற்காலிக்கே தான் பிரச்சனை அப்படிங்கறது எல்லாரும் உணர்ந்துதான் இருக்கிறார்கள். அப்படிதான் நிதிஷ்குமார் இருந்தாரு, அப்படிதான் ஜெயந்த் சிங் இருந்தாரு, திடீர்னு அவங்க எல்லாம் மாநிலத்தினுடைய மாநில நலன் கருதி இருக்காங்களா இல்ல தன்னுடைய பதவி போகத்துல இருக்கிறாங்களா? நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதி. அங்க நாங்க லாலு பிரசாத் யாதவையும் தேஜஸ்வி யாதவையும் வைத்து நாங்கள் அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனை கொண்டு வந்து விடுவோம். அவர் பெரிய மேட்டரே கிடையாது, பிகாஸ் அவருக்கு வந்து அவரோட அந்த சீஃப் மினிஸ்டர் பதவி தான் இம்பார்ட்டன்ட். பிளஸ் ஒரு சிலரை வந்து மிரட்டும் போது அவர்கள் பயப்படுகிறார்கள். ஹேமந்த் சோரன் பயந்தாரா என்றால் இல்லை, அவர் ஒரு ஆதிவாசி, ஒரு பட்டியலினத்தவரை சார்ந்தவர்கள். இவங்க சொல்றாங்க நாங்க ஒரு பட்டியலினத்தவரை சார்ந்தவர் வந்து இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆக்கிட்டோம் அப்படின்ட்டு அவரை பத்தி என்னெல்லாம் தரம் தாழ்ந்த கமெண்ட்ஸ் பண்றாங்க. அவர் ஒரு ஆதிவாசி, அவர் பிஎம்டபிள்யூல போறாருங்கிறாங்க, அவர் கோட் சூட் போய் போட்டுக்கிறாருன்றாங்க. ஒரு ஆதிவாசி கோட் சூட் போட்டுக்க கூடாதா? புரோட்டோகால்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பிஎம்டபிள்யூல போக கூடாதா? நீங்க மட்டுமா போலாமா? முதல்ல நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஒரு ஜெனரல் காஸ்டில் பிறந்தீர்கள், ஃபார்வர்ட் காஸ்டில் பிறந்தீர்கள், நீங்கள் பிறப்பால் ஒரு ஓபிசி கிடையாது. நீங்க நாடாளுமன்றத்துல நின்னுக்கிட்டு நான் ஓபிசி ஓபிசி அப்படின்றீங்க. இரண்டாயிரம் வருடம் குஜராத் அரசால் அந்த உங்களோட பர்டிகுலர் காஸ்ட் சார்ந்தவங்களை ஓபிசில கொண்டு வந்தாங்க. நீங்க பிறப்பால் ஒரு ஓபிசி கிடையாது. மொருவர் நீங்க ஒரு மாண்புமிகு பாரத பிரதமர். என்ன நீங்க வந்து நான் இந்தியன் அப்படின்னு சொல்றதுல நீங்க பெருமைப்படணுமே ஒழிய, நான் ஓபிசி ஓபிசி அப்படின்ட்டு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பாரத பிரதமர் வந்து நம்ம நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பாராளுமன்றத்தில் நின்று இத மாதிரி தன்னுடைய ஜாதியை சொல்லி அவர் பேசி இருப்பாரா என்றால் இல்லைங்க. வெட்டி தலைகுனிய வேண்டிய தருணம் இது. சரி, வரேன். அதனால எல்லாமே பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று கிடையாது, அனைத்தையும் பார்த்து கொண்டே உள்ளார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது சவுத்ல ரொம்ப அதிகம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இதுல எல்லாம் லிட்ரஸி ரேட் அதிகம். ஹிந்தி ஹாட்லாண்ட் சொல்லக்கூடிய யூபி பீகார்ல எல்லாம் லிட்ரஸி ரேட் கம்மி. சோ கண்டிப்பாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது சதர்ன் ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னுட்டு அது ஃப்ரீக்வெண்டா அந்த ஃப்ரீக்வன்சியில வந்து அது பேலன்ஸ் ஆகும் போது கண்டிப்பா அந்த ஒரு நான் வந்து இது ரொம்ப ஈஸி ஃபைட், ஈஸியா வந்து இது வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கோ இந்தியா அலையன்ஸ்க்கோ ஒரு கேக் வாக்குன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நாங்கள் 2024 நல்லாட்சி அமைப்போம், மக்களுக்கு ஜனநாயகத்தை மீட்டு கொடுப்போம் என்பதில் எங்களுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை உள்ளது.